ஆசிரியை வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 5 லட்சம் மோசடி செய்ததாக கல்லூரி தாளாளர் மீது வழக்கு. தாராபுரத்தில் அரசு போக்குவரத்து கழக டிரைவர் மனைவியிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 5 லட்சம் வாங்கி மோசடி செய்த சாரா நர்சிங் கல்லூரி தாளாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீஸ் தரப்பில் கூறப்படும் போது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சென்னியப்பா நகரைச் சேர்ந்தவர் ராமசாமி அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி செல்வி மியூசிக் கலையில் பட்டம் பெற்றவர். இவர் அரசு மியூசிக் ஆசிரியர். வேலை கேட்டு தாராபுரம் புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மரியமுல் ஆசியாவின் எம் ஜெயலானி என்பவரை 2017 ஆம் ஆண்டு அணுகியுள்ளார். அப்போது ஜெயலானி தனக்கு அரசு உயரதிகாரி வரை தெரியும் என கூறி கடந்த அதிமுக ஆட்சியில் வி கே சசிகலாவின் கணவர் நடராஜன் எனது நண்பர் அவரிடம் கூறி மியூசிக் ஆசிரியை வேலை வாங்கி தருவதாக அதற்கு ரூபாய் 5 லட்சம் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதனை நம்பி செல்வி வங்கியில் ரூபாய் 5 லட்சம் கடன் வாங்கி ஜெயலானியின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1 லட்சமும் ரூபாய் 4 லட்சம் நேரடியாக கையில் கொடுத்துள்ளார். ஆனால் ஜெயலானி வேலை வாங்கி கொடுக்காமல் நாட்களை கடத்தி வந்தார். இந்த நிலையில் செல்வி தனக்கு வேலை வாங்கி தரவில்லை என்றால் பணத்தை திரும்பி தரும்படி கேட்டுள்ளார். 4 ஆண்டு காலமாக வீட்டிற்கு பலமுறை சென்று கேட்டுள்ளார். அதற்கு ஜெயலானி பணம் தர முடியாது என மறுத்ததுடன் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு செல்வி திருப்பூர் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு சாங்சாயிடம் புகார் மனு கொடுத்தார். அந்த புகார் மனுவை தாராபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிகண்டனை விசாரிக்கும்படி உத்தரவிட்டார். அதன்படி இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் போலீஸ் நிலையத்திற்கு ஜெயலானியை அழைத்து விசாரணை நடத்தினார். அப்போது விசாரணையில் வேலை வாங்கி தருவதாக கூறி செல்வியிடம் ரூபாய் 5 லட்சம் வாங்கி கொண்டு மோசடியில் ஈடுபட்டதுடன் கொலை மிரட்டல் விடுத்த ஜெயலானி மீது பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர்.